இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கலாம், ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனைக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கடா அப்படியே மணிபலை கணக்கு கிளிக் பண்ணிக்கிற மக்களே, நம்ம வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் தேங்காய் மரத்துலேருந்து தேங்காய் எடுத்து அதை உரித்து அதை பால் எடுத்து எண்ணெய் காய்ச்சிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன தேங்காயில் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு உள்ளுக்கில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். எந்த ஒரு பொருளையுமே நம்ம வீணாக்காத ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த தேங்காய் வந்து ரெண்டு கோல தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது சில இது முடக்கெலாம் வந்துடும் சமயத்தில், மரத்துலேயே எங்களுக்கு முடக்கெலாம் வந்துடும், ஏன்னா எடுக்க லேட்டாகும் எங்களுக்கு சமயத்தில். இந்த தேங்காய் இருக்கும், ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஆணைய மகளும் ஒரு 20-25 தேங்காய் தான் யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் வந்து இப்படி டைம் இருக்கையில் தான் வந்து என்ன செய்யறது, பால் எடுத்து எண்ணெய் எடுக்கிறது. அதனால் சில தேங்காய் இப்போ வந்து புது தேங்காய் எடுத்துருக்குறோம், பழைய தேங்காயும் இருக்குது. எல்லாத்தையுமே முதல்ல உரிக்கிறோம். மொத்தத்தில் இது வந்து ரெண்டு குள தேங்காய் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இதெல்லாம் இளம் தேங்காய் பாருங்கள், இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறலாம். இந்த முடக்குள்ள தேங்காயெல்லாம் நம்ம எடுத்து எண்ணெய் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ நான் வந்து என்ன தேங்காயில் எண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த தேங்காய் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த பொடிப்பூ தேங்காய், சாதாரண தேங்காய், இளம் தேங்காய், முத்தின தேங்காய் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த பூ உள்ள தேங்காயை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் காய வச்சு, கொப்பரை தேங்காயை காய வச்சு நீங்கள் வந்து செக்குலையோ இல்லை ஆலையிலேயோ கொடுத்து கூட, மில்லில் கொடுத்து கூட நீங்கள் ஆட்டலாம். இந்த தேங்காயெலாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ணால் ஒரு 25 தேங்காயை ஒதுக்கி வச்சாச்சு எனக்கே மகளுக்கு உள்ளதுக்கு. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20-23 தேங்காயை எடுத்து தான் நம்ம வந்து பூ தேங்காய் எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக வீட்டுக்குள்ளதுக்கு நான் எடுத்து ஒதுக்கி வச்சு பூவை ஃபுல்லாக எடுத்து, இந்த பூவை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்காரங்க தெரிவிடுவாங்க. இந்த தேங்காய் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எதுவுமே இருக்காது பார்த்திங்களா. இது வந்து சாதாரண தேங்காய், பொடி பூ இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பூவில் உள்ள தேங்காய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம பூக்கு யூஸ் பண்ணால் கூட ஒரு மாதிரி எண்ணெய் ஒட்டது மாதிரி இருக்கும் அந்த தேங்காய் பல் கூட நம்மளுக்கு. அதனால் நம்ம இப்படி எண்ணெய் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எதையுமே தூக்கி போடாமல் இதனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது செக்கில் ஆட்டினா உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பாலில் எடுக்கிறது நம்மளுக்கு வந்து 1.5 லிட்டர் வந்துச்சு. இப்போ எந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கிறங்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த பூவை நம்ம எப்படி வெளியாகலாம் தேங்காயிலேருந்து அப்படின்னா, கீழே வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கிறனும், மூடி திருவுற மாதிரி மேலே உள்ள கையை வச்சுக்கிட்டு மூடி திருவுற மாதிரி திருவுனிங்க அப்படின்னா பூ தனியாக தேங்காய் தனியாக உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கழுவிட்டு கட்டிங் பண்ணி குட்டி சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதெல்லாம் புளியில் கொடுத்து பழக்குங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு பூவோட தேங்காயோடைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேங்காயை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு. இதைத்தான் இப்போ நம்ம திருவி பால் எடுக்க போகிறோம். இந்த மிஷின் வந்து தேங்காய் திருவுற மிஷின் வந்து என் வீட்டுக்காரங்க வந்து சொந்தமாக செஞ்ச மிஷினு, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் வேணா உங்களுக்கு தரேன். இதெல்லாம் கையில் திருவுறதாக இருந்தால் லேஸ்பட்ட வேலை இல்லை. கிட்டத்தட்ட நம்ம மொத்த தேங்காய் திருவுறதுன்னு பார்த்தா ஒரு 55 தேங்காய் திருவி இருக்கிறோம். தேங்காயை திருவியாச்சு, இதுக்கடுத்து நம்ம வந்து பால் எடுக்கணும். உங்கள் மிக்ஸி ஜார் என்ன மிக்ஸி ஜாரோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே நம்ம இந்தியாவில் உள்ள மிக்ஸி ஜாராக இருந்தால் நமக்கு நல்லா பால் வரும். ஆனால் வீட்டுக்காரவங்க எப்போவுமே இதில் தான் செய்வாங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் செஞ்சு நீங்கள் வடிகட்டுறது வந்து துணியிலையும் வடிகட்டலாம், துணி வடிகட்டிலையும் வடிகட்டலாம். ஒரு 2 தடவை வடிகட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது துணியில் வடிகட்டினேன்னா 1 தடவை போதும். இந்த மாதிரி துணி வடிகட்டி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துணி வடிகட்டில் வடிகட்டுங்க. ஒரு 5 தேங்காய், 6 தேங்காய் நீங்கள் திருவி பால் எடுத்து செய்கிறதா இருந்தால் இந்த துணி வடிகட்டியே போதும். நிறையா இருந்துச்சுன்னா ஒரு வேஷ்டி, நல்லா சுத்தமான வேஷ்டி எடுத்து நல்லா அந்த எந்த இதில் பால் எடுக்கிறோமோ அதில் நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 3 பை நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பை வந்து நம்மளுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் வந்துச்சு. 1 பை வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 400 மில்லி எண்ணெய் வரும், 400-450 இல்லை 460 மில்லி எண்ணெய் வரும். இப்போ மறுநாள் மார்னிங் நம்ம எடுத்துட்டோம். மேலே நம்மளுக்கு தேவை மேலே உள்ள கிரீம் தான். இன்னொரு முறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பாலை வந்து அப்படியே எடுத்து ஊற்றி அப்படியே ஐஸ் பெட்டிக்கில் வச்சிடணும், ஒரு சட்டியில் ஊற்றி. அது மேலே வந்து அந்த கிரீம் மட்டும் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் வந்து காய்ச்சலாம். ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து ஒரு 1.5-2 வருஷமாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓரத்தை கட்டி பண்ணி விட்டு அந்த தண்ணியை வெளியானதோட அந்த கிரீமை மட்டும் ஊற்றிட வேண்டியது. கிரீம் பற்றியில் அவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து அக்கம்பக்கத்தில் பால் எடுக்கிற மிஷினோட கடை இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பூ திருவி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் எடுத்து வந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணியை அவ்வளோ ஊற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஓரத்தை கட்டி பண்ணுங்க. கட்டி பண்ணி அந்த தண்ணி வந்து வெளியேறணும். வெளியே கிரீம் முறையில் டக்குன்னு அந்த மூளையை போய் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சீக்கிரமாக தான் பிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வலியணும், வளைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து 1 பை தான் தேவைக்கு, ஒரு 400 மில்லி என்ன வேணும் அப்படின்னா 1 பையோட தேங்காய் பால்
காய்ச்சி வச்சுக்கிறோம். அது காய்ச்சிருக்க டைமில் பார்த்தா வெறும் 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது காய்ச்சறதுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் நம்ம வந்து காய்ச்சணும். இந்த தண்ணி ஃபுல்லாக விளையாது பாருங்கள், விளையாது மூளை வரையில் டக்குன்னு பிடிச்சிருங்க. அப்புறம் பாலிக்கீர் விழுந்துடும், அந்த கிரீமாக பிடிச்சிருங்க. பிடிச்சி நீங்கள் எந்த கடாயில் வந்து என்ன காய்ச்சிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கடாயை வேறு மாற்றணும், ஏன்னா நிறையா இருக்குது பால், அதனால் கண்டிப்பாக நம்ம மாற்றணும். இல்லைன்னா ரொம்ப தெரிக்கும், அதனால் கொஞ்சம் உயரமான சட்டி ஏதாவது எடுத்து வச்சுக்கிறோம். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். அதுவே நம்ம கடையில் பால் எடுத்து வந்தோம்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் இந்த தண்ணியை வந்து புளிக்க வச்சு கண்டுக்கு ஊற்றிருக்கோம். நம்ம எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட்டு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காயில் தேங்காயிலேருந்து பூவிலேருந்து தேங்காய் பூவிலேருந்து மட்டையிலேருந்து கொக்கோ பீட்லேருந்து எதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணவே இல்லை. இப்போ அந்த தண்ணியை நல்லா புளிக்க வச்சு கண்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்ருங்க. கழனி தண்ணி தோசை மாவு இதாக இருந்தால் கலக்கி ஊற்றி விட்ருங்க. இப்போ நம்ம இதை வந்து இப்போ வந்து வெளியில் அடுப்பில் தான் வைக்கணும். நான் வந்து வெளியில் வைக்கலை, எனக்கு கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வெளியில் அடுப்பு இருந்துச்சு, விறகு அடுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதில் காய்ச்சலாம். என் வீட்டுக்காரங்க வந்து எப்போவுமே வெளியில் வச்சு தான் காய்ச்சுவாங்க. மழை வர்ற மாதிரி இருந்தனால நான் வந்து வீட்டுக்குள்ளேயே காய்ச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்மளுக்கு இது வந்து கொதிக்கணும். எப்படி பார்த்தாலும் இது கொதிச்சு வர்றதுக்கு நம்மளுக்கு 10 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த திரித்திரியாக வர்றதுக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் 10 ஆகும். திரித்திரியாக வந்துடுச்சு அப்படின்னா இன்னொரு 10 உங்களுக்கு என்ன தனியாக அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த சக்கை அது தனியாக உங்களுக்கு வெளியாயிரும். இதை வந்து கிண்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அடுப்பு மட்டும் நல்லா மீடியம் இதில் வச்சுட்டு நீங்கள் படகு வேலை பார்க்கலாம். கிண்டுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கீழே நம்மளை பிடிக்கலாம் செய்யாது, நம்ம ரிலாக்ஸாகவே செய்யலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா திரித்திரியாக வந்துருச்சு. இன்னொரு 10 நம்மளுக்கு எண்ணெய் வெளியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வெளியான அப்புறம் நம்ம வந்து அடுப்பு அடைச்சிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன சூப்பராக ரெடியாயிருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் அடுப்பு அடைச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் முருகு விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் மாறிடும். இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட்டு ஸ்டீல் வடிகட்டியிருந்தால் முதல்ல வடிகட்டுங்க. அப்புறம் சக்கையை வந்து துணியில் வடிகட்டிக்கிறங்க. அப்புறம் ஸ்டீல் நைஸ் வடிகட்டியாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சக்கையை கூட வடிகட்டிக்கிறலாம். ஒரு 2 வடிகட்டிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்ட ஒரு போத்தை உள்ளுக்கு வந்து அதை வச்சு அந்த டிஷ்ஷுவோ இல்லை பஞ்சையோ வச்சு அப்படி கூட வடிகட்டுவாங்க. அதெல்லாம் வேலையற்ற வேலை, இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. அப்புறம் ஸ்டீல் வடிகட்டியை வச்சு நீங்கள் வந்து வடிச்சுட்டு அந்த சக்கையை வந்து இன்னும் நைஸ் ஸ்டீல் வடிகட்டியில் வடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லாக வெளியாரு. இது கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் எண்ணெய் எங்களுக்கு வந்திருக்கு. இது நம்மளுக்கு நல்லா மருந்துகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மருந்துக்கு யூஸ் பண்ணலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கைப்பட செஞ்ச எண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமான எண்ணெய். இன்னும் 2 வடியட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய். நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணலாம், தலைக்கு யூஸ் பண்ணலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்ம சரும தோல்வியாதியை கூட நம்ம தேய்க்கலாம். நம்ம இது கைப்பட எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத ஒரு எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சக்கையை வந்து என் வீட்டுக்காரங்க நினச்சாங்க, வெளியில் போய் அந்த மட்டையிலலாம் போய் எரித்து அந்த சக்கையை அப்படியே ஒரு 15 போட்டு அப்படியே வரட்டினாங்க. அப்படி வரட்டி 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 எண்ணெய் மேலே வரத்தொட்டிக்கும் வரட்டின பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வந்து நம்ம வந்து கிரேவியலுக்கு மரக்கறியோ நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எதாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுப்பு அடைக்கிறதுக்கு 1 முன்னாடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கிரேவிக்கு அப்படியே குழக்குழக்கம் நல்லா அழகாக சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே வீணாக்கலை. தேங்காய்ப்போ புளிஞ்ச தேங்காய்ப்போ முதல்ல நம்ம உரமாக்கிட்டோம், தேங்காய் மட்டையை கூட நம்ம உரமாக்கிட்டோம், அந்த புளிஞ்ச தண்ணியை கூட நம்ம வந்து கண்டுக்கு வந்து நம்ம வந்து பயிர்விக்கையாக கொடுத்துருக்குறோம், அந்த சக்கையை கூட நம்ம வந்து கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொருளுமே வீணாக்காத ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பால் வந்து 1 தேங்காய் 2 தேங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட தேங்காய் பூ உள்ளது ஒரு 20-22 தேங்காய் இருக்கும். அந்த பூ எடுத்து நாங்கள் பால் எடுத்தது 2.5 பேக் பாலுக்கு வந்து எங்களுக்கு 1.5 லிட்டர் வந்திருக்கு. நீங்கள் இதே காய வச்சு செக்கில் ஆடினீங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும் தெரியல, ஏன்னா அதை செஞ்சதில்லை அதனால் எனக்கு தெரியலை. எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, சீ யூ.